ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தீவிரவாதிகள் தலை தூக்குகிறார்கள் என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது அங்கு நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ராஜஸ்தானில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதுகுறித்து முதல்வர் அசோக் கெலாட்டிடம் கேட்டபோது பெண்கள் பொய் புகார்களை கொடுக்கின்றனர் என்று விளக்கம் கொடுத்தார் காங்கிரஸ் தலைமையும் கெலாட்டின் கூற்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட முதல்வர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பாரா இதனால் வரும் தேர்தலில் பெண்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் பாஜக ஆட்சி நடத்தும் குஜராத் உத்தரப்பிரதேசம் ஹரியானாவில் ஒரு லிட்டர் பெட்ரோல் தொன்னூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ராஜஸ்தானில் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது என்று கூறிய அவர் ராஜஸ்தானில் பாஜக ஆட்சி அமைத்தால் காங்கிரசின் பெட்ரோல் கொள்கைக்கு முடிவு கட்டப்படும் என்று உறுதியளித்துள்ளார் ராஜஸ்தானில் ராமநவமி ஹோலி உட்பட பண்டிகைகளை அமைதியாக கொண்டாட முடியவில்லை இந்த பண்டிகைகளின் போது கலவரக்காரர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்துகின்றனர் ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தீவிரவாதிகள் குற்றவாளிகள் தலை தூக்குகிறார்கள் இதற்கு காங்கிரஸின் வாக்கு வங்கி அரசியலே காரணம் என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்